நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது வேட்பாளர்.com தொகுத்து வழங்குவது நான் தமிழ். இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது சிவகங்கை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் அவங்கள பற்றி தான். 1971 வருஷம் நவம்பர் மாதம் 16 தேதி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மானகிரி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் கார்த்தி சிதம்பரம். இவருடைய தந்தை ப. சிதம்பரம் இந்தியாவினுடைய முன்னாள் நிதித்துறை அமைச்சர். இவரோட தாயார் பெயர் நளினி. இவரோட மனைவி ஸ்ரீநிதி ரங்கராஜன் ஒரு மருத்துவர். இவங்களுக்கு அதித்திங்கிற ஒரு மகள் இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த இவர் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பிபிஏவும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பிஎல் சட்டப்படிப்பையும் படிச்சிருக்காரு. டென்னிஸ் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்ட கார்த்தி சிதம்பரம் இந்தியாவில் நடந்த பல்வேறு டென்னிஸ் போட்டிகளில் ஜெயிச்சிருக்காரு. அகில இந்திய டென்னிஸ் சங்கத்திலையும் தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்திலையும் துணைத் தலைவராக பதவி வகிச்சிருக்காரு. தொழில்துறையில் ஆர்வம் மிக்க கார்த்தி சிதம்பரம் பல்வேறு தொழில் நிறுவனங்களையும் நடத்திட்டு வராரு. 2014 வருஷம் நடந்த மக்களவை தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரான செந்தில்நாதன் கிட்ட தோல்வி அடைஞ்ச இவர் கடந்த 2019 வருஷம் நடந்த மக்களவை தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா அவர்களை விட அதிக வாக்குகளை பெற்று எம்பியாக தேர்வானார். இந்த முறை இவருக்கு தொகுதியை ஒதுக்கக்கூடாதுன்னு உட்கட்சியிலேயே எதிர்ப்புகள் இருந்த சூழலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவர் ஜெயிச்சு இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வாகிறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.